வணக்கம். நான் மயிலாடுதுறை வழக்கறிஞர் வேலு.குணவேந்தன். ஊடகத்தைச் சேர்ந்த எம்எஸ் பாட்சா, அனைத்து மக்கள் நீதி கட்சியினுடைய தலைவர், அவருடைய மகன் பஷீர் அகமது இறப்பிற்கு பிறகு மலேசியாவிலே அவர் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டு கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு சென்னைக்கு அவர் திருப்பி அனுப்பப்பட்டு அவர் இறந்ததற்கு பிறகு இந்த கூட்டமைப்பானது இங்கு ஒருங்கிணைக்கப்பட்டு எங்களுடைய ஒருங்கிணைப்பிலே இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எம்எஸ் பாட்சா அவர்களுடைய மகன் எங்கள் மயிலாடுதுறை பகுதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய எலந்தங்குடி என்கிற பகுதியைச் சேர்ந்த போஸ் என்கிற காதர், அவருடைய நிறுவனம், அவருடைய நிறுவனத்தில் தான் வேலை என்று சொல்லி அழைத்து சென்றார்கள். அந்த நிறுவனத்திலே அவர் சட்டவிரோதமாக 8 மணி நேரத்திற்கு மேலாக, சர்வதேச சட்டங்களுக்கு மாறாக 16 மணி நேரத்திற்கு மேலாக வேலை வாங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர் உடல்நலம் நலிவுற்று மிக ஆரோக்கியமாக சென்ற ஒரு மகன் நோயாளியாக விமான நிலையம் திரும்பி வந்து இன்றைக்கு அவர் மரணத்தை விட்டார். அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த கூட்டமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பை நாங்கள் நடத்துவதனுடைய நோக்கம் என்பது, இது போல வெளிநாடு வாழ், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், தொழில் செய்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அப்பாவி ஏழைகளுடைய கனவுகளை சிதைத்து அவர்களை வைத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போஸ் என்கிற காதரை போன்றவர்களிலே முகத்திரையை கிழிக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏதாவது நிதி அல்ல நிதியையும் நீதியையும் பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நீதி கோருவோர் கூட்டமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு எம்எஸ் பாட்சா அவர்களுடைய மரணம் தொடர்பாக, எம்எஸ் பாட்சா அவருடைய மகன் பஷீர் அகமதுடைய மரணம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் இவரிடம் நாங்கள் புகார் அளித்ததற்கு பிறகு அது தொலைக்காட்சியிலே, சன் டிவி உள்பட பிரபலமான ஊடகங்களிலே அது செய்தியாக வந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஏராளமான பேர் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வடகரையிலே ஒரு பெண் ஒருவர் இறந்திருக்கிறார், தற்கொலை செய்து இறந்திருக்கிறார் அந்த நிறுவனம் போஸ் என்கிற காதர் அவர்களால். இன்னைக்கு அந்த போஸ் என்கிற காதர் அவருடைய நிறுவனம் நைனா ரெஸ்டாரண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலே பாதிக்கப்பட்டு மூளை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இளைய குடும்பத்தைச் சேர்ந்த கண்ணன் என்கிற ஒரு நபர் அவர் குடும்பத்தோடு இன்றைக்கு எங்களை வந்து சந்தித்திருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக தோண்ட தோண்ட ஏராளமான நபர்கள் பாதிக்கப்பட்டு எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதி கிடைக்கும் பயணத்திலே எங்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களும் உறுதியாக இருந்தார்கள். அதற்கு பிறகான பயணத்திலே அந்த பயணம் சிறிது தடைபட்டு நாங்கள் அறிவித்திருந்த போராட்டங்களை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இப்பொழுது தொடர்ச்சியாக 7ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடங்களிலே என்று சொல்லி 5 இடங்களிலே போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். 7ஆம் தேதி மயிலாடுதுறையிலே வருவாய் கோட்டாயத்தின் நிர்வாகம் உண்டாகும். அதற்கு அடுத்து 14ஆம் தேதி இளந்தங்குடியிலே போராட்டம், அதற்கு அடுத்தபடியாக 21ஆம் தேதி போராட்டம். இப்படியே தொடங்கி மலேசிய துணை தூதரகம் சென்னையிலே இருக்கிறது. அதன் முன்பு வரை கிட்டத்தட்ட 5 கட்ட போராட்டங்களை நீதி கோருவோர் கூட்டமைப்பு இன்றைக்கு பாட்சா அவர்களுடைய மகனுக்காகவும், அந்த பாதிக்கப்பட வைத்த போஸ் என்கிற காதர் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாங்கள் நீதி கோருவோர் கூட்டமைப்பின் சார்ந்து இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த போஸ் என்கிற காதரை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்யக்கூடியது என்னவென்றால், ஏழை தொழிலாளிகளை அங்கே வாட்டி வதைப்பது, அவர்களை வைத்து ஏராளமான பணம் சம்பாதித்து இங்கே நல்லவன் போல நீப்பது, இங்கே இளந்த முடிந்த ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, இங்குள்ளவர்களுக்கு ஏதாவது சிறு சிறு உதவிகளை செய்வது, இதை போன்று அவர் பசுத்தோல் பொருத்திய புலியாக அவர் உழைக் கொண்டிருக்கிறார். அந்த பசுத்தோல் பொருத்திய புலி ஒரு பாதுகாப்பு வேண்டி இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களிடமும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜனநாயக தலைவர் அமைப்பிடமும் போய் தஞ்சமடைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் சொல்லிதான் தலைவர் அவர்களிடம் நாங்கள் நீதி கேட்டோம். அவர் தரப்பிலே தவறு இருக்கிறது என்று சொல்லி தலைவர் அவர்களும் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தலைவர் அவர்களால் நீ உரிய நேரத்தில் அனுப்பியிருந்தால் அவர் மகனை பிழைக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த போஸ் என்கிற காதர் தரப்பை சேர்ந்தவர்களிடமே தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டதற்கு பின்னால் அவர்கள் தங்கள் தரப்பிலே நடந்துவிட்ட ஒரு பிழையை மூடி மறைப்பதற்கு இன்று வரை எங்களிடம் எந்த விதமான பேச்சு ஒரு 6 வார்த்தை கூட பாட்சா அவர்களிடமோ அல்லது அவருடைய குடும்பத்தினரும் கூறவில்லை. மிக கடும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட கண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 2015லிருந்து இன்றைக்கு 8 ஆண்டுகள் அவர் பாதிக்கப்பட்டு நடுவீதியிலே நின்று கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த நீதி கோருவோர் கூட்டமைப்பின் சார்பிலே இதை போன்ற போராட்டங்களோ அல்லது தொலைக்காட்சி ஊடக செய்திகளோ கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த கண்ணனுடைய நிலை என்ன? இது போன்ற ஏராளமான பேர் இன்றைக்கு இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். உடனடியாக போஸ் என்கிற காதல் மீது தமிழக அரசு ஒரு தனிப்பட்ட விசாரணையை நடத்த வேண்டும். ஏராளமான பேரை இந்த மனிதவள ஆற்றலை
மலேசியாவிற்கு அழைத்து சென்று சுரண்டி கொண்டு கூடிய இந்த நபர் மீது இந்திய சட்டத்தின்படியும் மலேசிய சட்டங்களின்படியும் அவர் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே பாதிக்கப்பட்டதற்கான நீதியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம்.